ஃப்ரெண்ட்ஸ், ஹெச்விஎஃப் ஆவடியில் தான் வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் கிடையாது, டேரெக்டாக உங்களோட மார்க் அடிப்படையில் தான் இந்த வேலைவாய்ப்பு வந்து எடுக்கிறாங்க. ஸோ மொத்த வேகன்சி வந்து 214 வேகன்சி இருக்குது. அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது, நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 38 மாவட்டத்தினருமே இந்த வேலைக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ், இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஃபேக்ட்ரி ஹெச்விஎஃப்லேருந்து இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எங்கே இருக்குன்னா சென்னை ஆவடியில் வந்து இருக்குது. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழே தான் இந்த டிபார்ட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு ஆன்லைன் மூலம் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டு விதமான கேட்டகரியில் வந்து எடுக்கிறாங்க போஸ்டிங்கு, கிராஜுவேட் அப்ரண்டிஸுங்கிற கேட்டகரிக்கும் டிப்ளமோ அப்ரண்டிஸ் கேட்டகரிக்கு வந்து எடுக்கிறாங்க. ஸோ இங்கே பாஸ்ட் அவுட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 2020, 2021, 2022 இந்த பேட்ச் வந்து இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தோன்னா அப்ரண்டிஸ்ஷிப்பில் வந்து உங்களுக்கு வந்து எடுக்கிறாங்க. ஸோ கிராஜுவேட் அப்ரண்டிஸில் வந்து பாருங்கள் உங்களுக்கு என்னென்ன டிபார்ட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்கன்னா மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், சிவில், ஆட்டோமொபைல் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. வேகன்சியை பொறுத்த வரைக்கும் 104 வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேட்டுக்கு வந்து இருக்குது. 9000 உங்களுக்கான ஸ்டைஃபன் வந்து இருக்கும். 1 இயர் வந்து இதுக்கான டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பாருங்கள் டெக்னீஷியன் டிப்ளமோ அப்ரண்டிஸ்க்கு வந்து, ஸோ சேம் அதே மாதிரி தான் நீங்கள் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், அதுக்கப்புறம் உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ், சிவில், ஆட்டோமொபைலுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 110 வேகன்சி இருக்குது. 8000 உங்களுக்கான ஸ்டைஃபன் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இன்ஜினியரிங் ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெலவன் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா டெக்னீஷியன் டிப்ளமோ அப்ரண்டிஸ்க்கு வந்து டிப்ளமோ வந்து நீங்கள் அந்த ரெலவன் ஃபீல்டில் முடிச்சிருந்தால் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஆஸ் பர் தி கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி உங்களுக்கு வந்து அப்ரண்டிஸ் ரூல்ஸ் படி உங்களுக்கான ஏஜ் லிமிட் வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் வந்து 1 இயர் இதுக்கான ட்ரைனிங் பீரியட் வந்து இருக்கும். ஸோ 1 இயர் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அப்ரண்டிஸ்ஷிப் மாதிரி உங்களுக்கு வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரெஷர்ஸ் தாராளமாக இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதேமாதிரி வந்து ஆல்ரெடி வந்து நீங்கள் இதிலே வந்து அப்ரண்டிஸ்ஷிப் வந்து நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க வந்து அப்ளை பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி நீங்கள் வந்து 1 இயர் எல்லாம் அதுக்கு மேலே உங்கள்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடாது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா எப்படி செலெக்ஷன் பண்ணுவாங்கன்னா உங்களோட மார்க்கை வச்சு அவங்க வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க. நீங்கள் அப்ளிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களோட மார்க்கை வச்சு அவங்க வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு டேரெக்டாக வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தோன்னா எங்கே இருக்கும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. சென்னை ஆவடியில் தான் உங்களுக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து இருக்கும். ஸோ யார் யாரெல்லாம் செலக்டாக இருக்கீங்க அப்படிங்கிறத வந்து இன்டிமேஷன் வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா உங்களோட ரேஷர் இமெயில் ஐடிக்கு வந்து இன்டிமேஷன் வந்து பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குன்னா இங்கே வந்து பாருங்கள் லிங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ mhrd.nats.govன்னு கொடுத்துருக்காங்க. பார்த்தா இந்த லிங்கில் போய் ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1 நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ரோல் பண்ணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் அந்த வெப்சைட்டில் போனதும் கிளிக் என்ரோல் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும், அதை நீங்கள் கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா யூனிக் என்ரோல்மெண்ட் நம்பர் ஒன்று ஜென்ரேட் ஆகும், அந்த நம்பர் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 1 or 2 days வந்து அந்த நம்பர் வந்து உங்களுக்கு வந்து ஜென்ரேட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் step 2 வந்து நீங்கள் லாகின் பண்ணி எஸ்டாப்ளிஷ் ரெக்வஸ்ட்மெண்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா, ஸோ கிளிக் ஃபைண்ட் எஸ்டாப்ளிஷ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ரிஷ்யூம் வந்து அப்லோட் பண்ண சொல்லி கேட்கும், அப்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சூஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நேம்னு கேட்கும், அதில் வந்து நீங்கள் ஹெவி வெஹிக்கிள் ஃபேக்ட்ரிங்கிறத வந்து நீங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்புறம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுபடி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து பாருங்கள் டேட்டுமே கொடுத்துருக்காங்க, இம்பார்ட்டன்ட் டேட்ஸு. உங்களுக்கு நேட்ஸ் போர்ட்டலில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு என்ரோல் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து 1 May வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஹெச்விஎஃப்ல நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பாருங்கள் step 2 நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து 12 May வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ டிக்ளரேஷன் ஆஃப் ஷார்ட் லிஸ்ட் வந்து பார்த்தோன்னா 19th May அன்றைக்கி உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் வந்து பாருங்கள் உங்களுக்கு எப்போ இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. 29, 30, 31 May வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிரும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ வெரிஃபிகேஷன் எல்லாமே வந்து பார்த்தோன்னா 31 உங்களுக்கு வந்து முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா வந்து பாருங்கள் இங்கே இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க, இந்த இமெயிலுக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸ் வந்து நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கான லிங்க்ஸ் வந்து நான் கீழே கொடுக்குறேன். விருப்பமும் தகுதியும் இருக்கிறீங்க, இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.